வணக்கம். குடியரசு தினம் குறித்து எழிலான ஒரு விஷயம், கடந்த காலம் மொழி என்னும் ஆளுமையின் வழியே நினைவுகளாக எல்லோருக்குள்ளும் பதிவாகியுள்ளது என்று கருதுகின்றனர். அம்மொழி எப்பொழுதோ நடைபெற்ற சம்பவங்கள் அல்லது அனுபவங்களின் நினைவாக இருப்பதனால்தான் வரலாறு சாத்தியப்படுகின்றது. இன்று நம் கண் முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வுகள் யாவும் வரலாற்றின் தொடர்ச்சிகளாகும். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் மன அடுக்குகளில் பதிவாகியுள்ள சம்பவங்களோ ஏராளம் ஏராளம். சில சம்பவங்களை மனித மனம் காலப்போக்கில் மறந்து விடுகின்றது. ஆனால் சிலவற்றை மட்டுமே விடாப்பிடியாக தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சம்பவங்களின் முக்கிய நிகழ்வு நம் குடியரசு தினம். திறம் வாய்ந்த சரித்திரம், பலம் பொருந்திய பழம் பெருமை, வலம் வரும் வளச்செழுமை, பரந்த தேசத்தில் பறந்து கொண்டிருக்கும் மூவர்ணக் கொடி, பறைசாற்றுவோம் குடியரசு தினத்தின் பெருமையை எந்நாளும். நன்றி.